கிழக்கு தொகுதி காந்தி மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, நீங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பேசிட்டு வாங்குகிறேன், பேசிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே நமது உச்சி பிள்ளையார் கோயில் திருவிழா போல இங்கே நீங்கள் ஆர்வத்துடன் ஆரவாரத்துடன் வந்து கூடியிருப்பதை பார்த்தால், இந்த மோடியையும் அவரை டாடி என்கின்ற நமது பழனிசாமி கம்பெனியையும் நிச்சயம் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அவர்கள் கதையை முடித்து விடுவீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. நமது இயக்க நிர்வாகிகள் தொண்டர்களோடு நமது தேவமை இயக்கமாகிய எஸ்டிபியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மத்திய மாநில ஆட்சியாளர்களை, மோடியையும் அவருக்கு ஜாடி தூக்குகின்ற பழனிசாமி கம்பெனியையும் முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக அவர்கள் கூட்டணியிலேயே வந்து மாட்டிக்கொண்டார்கள். நீங்கள் நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் சின்னத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் அவர்களை ஓடவேட விரட்ட வேண்டும். காரணம், மக்களை மதிக்காமல் மக்களை ஏமாற்றி உங்கள் அக்கவுண்ட்ல ஒரு 15 லட்சம் போட்டுருவேன், வருஷம் தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்றெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு செய்யவில்லை என்றால் அது என்ன, மக்களை ஏமாற்றுவது தானே. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏமாறாமல் மோடியா அல்லது இந்த லேடியா என்று கேட்ட அம்மாவிற்கு வாக்களித்தீர்கள். மற்ற மாநில மக்களும் அவர்கள் 500-1000 நோட்டை ஒழிக்கிறேன் என்று இந்தியாவிலே பணத்தையே ஒழித்து விட்டார்கள். கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று மக்கள் கையில பணமே இல்லை, யாரோ அம்பானிகளும் அதானிகள் கையில்தான் இன்றைக்கு பணம் இருக்கிறது. நமது தமிழ்நாட்டின் திருச்சியின் அடையாளமாகிய நமது காவிரியை இன்றைக்கு வறண்டுவிட செய்கின்ற அளவிற்கு மோடியின் அரசாங்கம் தமிழகத்திலே தொழில் வளத்தை கொண்டு வரப் போகின்றேன், பூமிக்கு கீழே வைரம் இருக்கிறது வெட்டி எடுக்கப் போகிறேன் என்று நமது வாழ்க்கை முறையாகிய விவசாயத்தை அழித்துவிட தொடுக்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாகும். அதுபோல ஏற்கனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த காங்கிரஸ் திமுக கூட்டணியையும் முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாகவும், அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை அருமை சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களை நீங்கள் பரிசு பெற்ற சின்னத்தினை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அருமை சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களை உங்களுக்கு நன்றாக அறிமுகமானவர். சாருபாலா தொண்டைமான் அவர்கள் நமது மாநகராட்சியின் மேயராக இருமுறை திறம்பட பணியாற்றியவர். இவர் பதவியேற்ற போது கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த திருச்சி மாநகராட்சியில் புதிய பொருளாதார திட்டங்களை கொண்டு வந்ததன் மூலம் அனைத்து கடன்களையும் தீர்த்து 40 கோடி ரூபாய் நிதி இருப்பு இருக்கும்படி செய்தவர். பொதுவாக பதவிக்கு வரும்போது இருக்கிற பணத்தை காணாமல் செய்வர்கள் இருக்கிறவர்கள் மத்தியில் 40 கோடி நிதி இருப்பு இருக்கும்படி செய்தவர். கொள்ளிடம் கூட்டுக் குடிநீர் திட்டம் மூலம் வறண்ட காலங்களிலும் குடிநீர் பற்றாக்குறை இல்லாதபடி செய்தவர். ரயில்வே நிலையத்தினை மாநகராட்சிக்கு சொந்தமாக வாங்கி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்தவர். மேலும் பாதாள சாக்கடை, சாலையோர பூங்காக்கள், நடைபாதை தடங்கள், கணினி மையமாக்கப்பட்ட வரி வசூலிப்பு மையங்கள் மற்றும் பல நல்ல திட்டங்களை திருச்சி மக்களுக்கு கொண்டு வந்தவர். நான் சொல்லித்தான் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நமது வேட்பாளர் யார் என்பதை எழுத்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுவதற்காகத்தான் சொன்னேன். ஒரு வேட்பாளர் அவர் ஏதோ விஜயகாந்த் கட்சியிலிருந்து பாவம் எங்கே இருந்தோ பிடித்துக் கொண்டாது இங்க நிறுத்தியிருக்கிறார்கள். நமது அடிமைகள் கட்சியிலே இங்க யாரும் நிற்க தயாராக இல்லை. ஏற்கனவே இருந்த ரவுடியும் நிற்க தயாராக இல்லாத காரணத்தினால்
அண்ணன் வெள்ளமண்டி நிக்கிற பெரிய தலைவராஜன் அவருக்கு இல்ல இல்ல வெள்ளமண்டி நடராஜனுக்கு என்னன்னா கேளுங்க, அம்மாவை அம்மா மாதிரி அவங்க யாரு விஜயகாந்த், திருமதி விஜயகாந்த் நேரம் உங்களுக்கு எல்லாம் நேரம், உங்களை பதவியில உட்கார வச்சிருக்கு. இவருக்கு இதுக்கு முடி இருந்த மாவட்ட செயலாளருக்கு எல்லாம் போயிட்டு மஞ்சள் பை தூக்கிட்டு போயிருந்தால அம்மா பாவம்னு சொல்லி எல்லாருக்கும் பிஏ தான் அவரு, அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கினா திருமதி விஜயகாந்த் வந்து, திருமதி விஜயகாந்த் வந்து பெரிய அம்மாவை பார்க்கிறார். அவரு அம்மாவை எப்படியெல்லாம் தரக்குறைவா அவங்க பேசுறாங்க, அம்மாவுடைய படத்தை சட்டமன்றத்துல வைக்க கூடாதுன்னு சொன்னவங்க இந்த ஆட்சி அம்மாவோட ஆட்சியை பத்தி 3 மாசம் வரைக்கும் என்ன பேசுறாங்க தெரியும். இன்றைக்கு அந்த அம்மா வந்து புரட்சி தலைவி அம்மான்னு சொல்றாங்க, ஏற்கனவே என்ன சொல்லுவாங்க அம்மா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எவ்வளவு பெரிய தலைவர் அவங்க கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. ஏதாவது நம்ம திருச்சி பாரம்பரிய மிக்க தொகுதியே எங்க சேலத்துல இருந்து ஒரு ஆளை அழைஞ்சிட்டு வந்து பாவம் அவரை வந்து வேண்டாம் விருப்பம் வந்து நிக்கிறாரு, ஏன்னா அவங்களுக்கு கடையில் எடுக்கிறாரு. சரி அது டெபாசிட் பேரு. இன்னொரு வேட்பாளர் உங்களுக்கு தெரியும், அவர் பேராத கட்சியே கிடையாது, புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டு பதவிகள் இருந்த ஒரு 10 ஆண்டு. அதுக்கப்புறம் அம்மாவை எதிர்த்து எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணி அம்மாவை எப்படி எல்லாம் தனிப்பட்ட முறையில தாக்கி அரசியல் செய்தவர், திமுக கூட்டணியில நின்று அறந்தாய தொகுதி ஒரு தொகுதியை வச்சுக்கிட்டு அவர் ஆட்டம் போட்டார். இப்ப அந்த தொகுதி மக்களும் அவருக்கு டாட்டா காமிச்சிட்டாங்க. பிஜேபியில போய் ராஜ்யசபா உறுப்பினரா இருந்து அங்க வந்து அமைச்சரா இருந்துட்டு அங்கேயும் விட்டுட்டு இப்ப காங்கிரஸ் அளவுல சீட்டு கொடுக்கலன்னா நேரம் கம்யூனிஸ்ட் கூட போயிருப்பாரு. ஏன்னா என்ன எனக்கு ஆச்சரியம்னா அவர் சொல்றாரு இது அங்கீகரிக்கப்படாத கட்சியா, இவர் ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு சொல்றாரு. யார் அங்கீகரிக்கணும், மக்கள் அங்கீகரிக்கணும், இவங்களை அங்கீகரிக்கணும். எப்பயோ 10 வருஷம் அமைச்சரா இருந்து புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தவர் அவரே சொல்லியிருக்காரு, புரட்சி தலைவர் தான் ஒண்ணு, நாங்கெல்லாம் பக்கத்துல இருந்த நாங்கெல்லாம் பூஜ்ஜியங்கள்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த பூஜ்ஜியம் இங்க வந்து உருண்டு கிடக்கு. இப்ப நாளைக்கு ஏப்ரல் 18 அப்புறம் மறந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனாலும் போயிடுவாரு, இல்ல பழக்க தோஷத்துல வேற எந்த கட்சிக்கு போயாச்சு. அடுத்தது நம்ம பிஜேபிக்கு போயிட்டு வந்தாச்சு, காங்கிரஸுக்கு போயாச்சு, ஏற்கனவே ராமநாதபுரத்துல இப்ப அங்க ஒன்றும் கலைக்காவல இப்ப திருச்சி. அடுத்தது டி கே தான் அவருக்கு ஒரே புகழிடம், கடைசியா 20 வயசு ஆயிட்டுன்னு சொல்றாரு அவரு. அடுத்தது டி கே போக வேண்டியதான். அவரெல்லாம் அவர் கேண்டிடேட்டா இருக்கிறப்ப ஒரு கட்சியில இருப்பாரு, ஜெயிச்சா அவர் கட்சிக்கு போயிடுவாரு, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிலையற்ற முறையில் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஏற்கனவே இங்க வந்து மேயரா இருந்து அவங்க நிறைய பணி செஞ்சிருக்காங்க. அம்மாவின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளரை நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அதுபோல நமது திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்திலிருந்து எனக்கு வந்து ஒரு மனு கொடுத்திருக்காங்க. இந்த காந்தி மார்க்கெட் நமக்கு எல்லாம் தெரியும், பழமையான மார்க்கெட், பெருமையும் எளிமையும் வாய்ந்தது. இந்த இடத்தை விட்டு மாற்றுவதை அனுமதிக்க மாட்டோம் என்ற உறுதியை அவர்களுக்கு தருகிறோம். ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கடைகளை விவசாயிகளின் அவர்களுக்கு அவர்கள் பொருட்களை விற்பதற்கு விவசாயிகளின் சந்தையாக அவர்களுக்கு அந்த கடைகளை கொடுத்து விடலாம். இங்கே காந்தி மார்க்கெட்டை இந்த காலத்துக்கு ஏற்ப நவீன வசதிகளுடன் அதை அதை புதிதாக அதை மேம்படுத்தி தருவோமே தவிர இந்த தேவைக்கு ஏற்ப நவீனப்படுத்தி தருவோமே. நிச்சயம் அதை காந்தி மார்க்கெட் இந்த பகுதியிலிருந்து நிச்சயம் அகற்றுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் அதை எதிர்த்து நிற்கும். உங்களால் வெற்றி பெற்ற பிறகு உங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவின் பிரதமரையே தேர்ந்தெடுக்க இருக்கிறீர்கள். அதுபோல இந்த 18 தொகுதியில நம்ம அண்ணன் வெள்ளமண்டி கட்சி ஒன்னு கோடியாக போறதில்லை, இப்பயே வேற கட்சி இடம் பாக்குறாங்க. ஒன்னும் எல்லாம் பிஜேபியில போய் அடைக்கிற இடையில விஜயகாந்த் கட்சிக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் இவரு ஒன்றையும். ஏன்னா மாவட்ட செயலாளர் பதவி புடுங்கிட்டாங்கல்ல, அதனால இவங்களோட எடப்பாடியோட போக கூடாது, நம்ம போய் திருமதி பிரேமராதா விஜயகாந்த் கிட்ட போயிடலாம்னு இப்ப சீட்டு போட்டு வைக்கிறாரு போல இருக்கு. அதனால இந்த 18ல ஒன்று கூட ஜெயிக்க முடியாது, இவங்க 8 ஜெயிச்சாகணும். ஜெயிக்கிறாரு அந்த ஆட்சி மோடி இல்ல அவங்க டாடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி
இன்னொரு கூட்டணி இருக்கு, மதச்சார்பற்ற கூட்டணிங்கிறார். திடீர்னு ஒரு தலைவர் வந்து திமுக மதச்சார்பற்ற கூட்டணியா, முந்தா நாள் வரைக்கும் ராகுல் காந்தியே இப்படி எல்லாம் பேசினாரு. அறிவு முயற்சி ஏற்றவர் இவர் தான் இலங்கை படுகொலைக்கு காரணம். அந்த கூட்டணியிலே 10 வருஷம் இருந்து எல்லாரையும் முக்கிய அமைச்சர்கள் ஆக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு 2G 3G 4G என்னென்னமோ ஜி எல்லாம் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் அந்த ட்ரெயின் அதற்கு கவலை போகுது. காங்கிரஸ் இருந்து தெரிஞ்சது ட்ரெயின்ல இருந்து இறங்குற மாதிரி இறங்கி முடியாதுட்டாங்க. இப்ப திரும்பி காங்கிரஸ் ஏன்னா ராகுல் காந்தி 4 ஸ்டேட்ல ஜெயிச்சதோ அண்ணா வந்து சரி ராகுல் காந்தி தான் மார்க்கெட் இருக்கும் போல இருக்கு, இந்த நடிகருக்கு மார்க்கெட் இருந்தா அவரை வச்சு படம் எடுக்கலாம்னு நினைக்கிற மாதிரி. ஏற்கனவே மோடி சீட்டு போட்டு வச்சு தெரியும், அவங்க அப்பா உடல் நலம் இல்லாதப்ப அவங்க அப்பா மோடி பாக்க வந்தப்ப எங்க துபாயில இருந்தவரும் ஓடி முடியாது சார், துபாயிலே லண்டன்லே இருந்தவர். அது கேட்டா மரியாதை நிமித்தமாக வந்தேன், அதை குறை சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் மரியாதை எல்லாம் இல்லை, ஏன்னா அங்க வீட்டுலதான் அவங்க தங்கச்சி இருக்கு, அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க. இவரு பிராயச்சித்தம் தேடி லண்டன் போனவரு, எதுக்கு ஓடி உடையாருந்தோம். அப்புறம் அவங்க அப்பா மறைவுக்கு பிறகு நினைவு நாள் கொண்டாடுறதுக்கு அங்க வாஜ்பாய் நினைவேஞ்சலி செலுத்த போறப்ப வெயிட் பண்ணி அமித்ஷா வந்ததும் அவர்கிட்ட நீங்க வரணும் எங்க அப்பாவுக்கு கேட்டாரு. ஏன்னா இவர் தலைவர் ஆற வரைக்கும் பிஜேபியை பாதிக்க கூடாது, ஏற்கனவே பிரச்சனை இருக்கு உடைச்சிட போறாங்க. நம்ம அடிமைகள் அடிமை அரசர்களை எப்படி அவங்க இது பண்ணிருக்க மாதிரி பயந்துகிட்டு அவங்களை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு இப்பயும் அவருக்கு அங்கே இங்கே அப்படி காமிச்சுட்டு இருந்தாரு. காங்கிரஸ் தேராதுங்கிற ஒரு பிள்ளைங்க இருந்துச்சு, இந்த 4 ஸ்டேட்ல ஜெயிச்சது டபால் அப்படி கட்சி மாறிக்கிட்டாரு. அது மரத்துக்கு மரம் தாவும் ஒரு பிராணி. அதனால இன்னொன்னு, நாங்க மதச்சார்பற்ற கூட்டணி, என்னன்னா இஸ்லாமியர்கள்லாம் இவங்க மேல நம்பிக்கை இல்லை. இவங்க 98ல் கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு பிறகு இவங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்ததும் இங்க அவங்க அப்பா ஆட்சியில் இருந்தப்ப பயந்துகிட்ட இஸ்லாமியர்கள் மேல எவ்வளவு துன்பப்படுத்துறாங்க, எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாரு தெரியும். இன்றைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இவங்களுக்கு இருந்த ஓட் பேங்க டோட்டலா போயிட்டுங்கிறதுனால அது சரி பண்ணிக்கிறதுக்காக இந்தியாவுடைய பிரதமர் எங்க கட்சி வேட்பாளர் காங்கிரஸ கம்யூனிஸ்டே எதுக்க மாட்டாங்க. கேரளாவில் ராகுல் காந்தி எது கேண்டிடேட் போடுறாங்க, இவங்களுக்குள்ளாரே ஒற்றுமை இல்லை. இவங்க எப்படி ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்க போறாங்க? காங்கிரஸ் கட்சியே சொல்லல, ராகுல என்ன வாயை திறக்கல, நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு. ஆனா இவரு சொல்லிட்டு இருக்காரு, ஏன்னா ஏதாவது சொல்லி திட்டம் தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேயும் நிக்கல. மைசா விட்டுட்டு பெரம்பலரை விட்டாங்க, கரூரை விட்டாங்க, அப்படியே அது அன்னைக்கு டூர் போற கரூரை விட்டாங்க, நாமக்கல் விட்டாச்சு. இங்க பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வரையும் கூட்டணிகள் கூட்டணிகள், ஏன்னா நிக்க பயம். அது மாதிரி இப்ப திண்டுக்கல்ல ஒரு பாயிண்ட், அதுல இருந்து ஒரு போல் வாழ்க்கை வச்சு தாண்டுனா மதுரை தேனி சிவகங்கை ராமநாடு விருதுநகர் வரைக்கும் 5 தொகுதியை தாண்டி ஒரே ஓட்டம் எங்க திருநெல்வேலிக்கு. எங்க போனாலும் விடமாட்டோம். அம்மா இல்லைன்னா நீங்க ஆட்டம் போடலாம் நினைச்சீங்க, அம்மா வந்து நீங்க அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா தமிழ்நாடு முல்லா வியாபிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா இருக்காங்க. அதனால இந்த தேசிய கட்சிகள் எல்லாம் நம்பி பயன் ஏற்கனவே ஆண்டவர் சரி, இப்ப ஆண்டுகிட்டு இருக்க நம்ம அடிமைகள் அண்ணாச்சிகளும் சரி எல்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நமது தொழிலின் வளர்ச்சிக்காக தமிழகம் முழுவதும் அம்மா அவர்கள் வழியிலே போட்டியிடுகின்ற ஒரே கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை சுயேட்சைங்கிறாங்க, இது சுயேட்சைன்னு அறிவிக்க வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு சின்னம் கொடுக்குறாங்க, ஏற்கனவே வச்சிருந்தோமே ஒரு சின்னம், குக்கர் கொடுத்தா எல்லாம் ஆடி போயிடும். அடுத்த இது அதை விட சிறந்த சின்னமா பரிசு பட்டவன் கொடுத்துட்டாங்க. நான் அதான் சொல்லுவேன், வல்லவனுக்கு புல்லமாயிடும், தொண்டர்களும் மக்களும் ஆதரவா இருக்கேன்னா நம்ம யாருக்கு பயப்படணும். அதனாலதான் சொல்றேன், வெற்றி பெறுவதற்கு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்தியாவில தீர்மானிக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பட்டகம், பரிசு பட்டகம், பரிசு பட்டகம். தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற, தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியை ஓட ஓட விரட்ட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரி சாருபாலா தொண்டைமான் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.